புத்தகம் படிக்க நேரம் ஒதுக்க முடியலையா? வெறும் 20 நிமிடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ புத்தகங்களை இலவசமா கேட்க உடனே மேஜிக் 20 தமிழ் ஆப்பை டவுன்லோட் செய்யவும். சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில நாம் சந்திக்க இருக்கக்கூடிய மற்றும் ஒரு அரசியல் ஆளுமை, காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேர்களை. வணக்கம் சார். பிரதமரினுடைய சமீபத்திய பேச்சு தான் பேசுபொருளாயிட்ருக்கு. பிரதமர் பேசியதை நம்ம ஒரு வெறுப்பு பேச்சு அப்படின்னு வகைப்படுத்திட முடியுமா? அதாவது அவர் வந்து எதற்காக இப்படி பேசுகிறார் என்பதையே வந்து புரிந்து கொள்ள முடியலை. ஒரு 10 காலம் பிரதமராக இருந்த ஒருவர் அதற்கு பிறகு வருகின்ற ஒரு முக்கியமான ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் கோர் இஷ்யூஸை பற்றி ஆளுகின்ற அரசு கவலைப்பட வேண்டிய செய்திகள், ஆளுகின்ற அரசு செய்ய வேண்டிய காரியங்கள், செய்த காரியங்கள் இவற்றை பற்றியெல்லாம் பேசாமல் எதற்காக மக்களை பிளவுபடுத்துவதை பற்றியே பேசுகிறார்? ஏன்னா இந்த ஒருவேளை வச்சிங்களேன், ஒரு ஆர்கியூமெண்ட் சேக்குக்கு இவரே திரும்ப ரீஎலெக்ட் ஆகிறாருன்னு வச்சுங்க, இந்த பிளவுபடுத்தப்பட்ட நாட்டை தான் இவர் திரும்ப வந்து ஆட்சி செய்யணும். அப்போது த கண்ட்ரி ஹீ வில் இன்ஹெரிட் ஆஃப்டர் எலெக்ஷன் வந்து வில் பி மோர் டிவைடட், மோர் ஃப்ராக்மெண்டட். அதை மாதிரி ஒரு தேசத்தை வந்து இவரே வலியை வந்து இவர் உண்மையிலே இவருக்கு பிரதமராக வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் என்று சொன்னால் மீண்டும் இந்த நாட்டினுடைய பண்பாடு, மக்கள் இவர்களை பற்றியெல்லாம் எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் பேசுகிறார, வெறுப்பின் விரக்தியில் பேசுகிறாருன்னு நான் பேசலை. எப்படியாவது அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்கிற அந்த வெறி இருக்கிறது. அதாவது சாமபேத தான தண்டம்னு சொல்லுவாங்க, பிக் பாரோ ஆர் ஸ்டீல். அதிகாரத்தை பிடிப்பதற்காக காந்தியடிகள் தான் அதுக்கு ஒரு வழிமுறை சொன்னார், நாட் ஓன்லி த எண்டு பட் ஆல்சோ த மீன்ஸ். ஆனால் மோடியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து டெலிவரி தான் முக்கியமே ஒழிய. எப்படி டெலிவரி ஆச்சு? நமக்கு வந்து அதிகாரம் வேண்டும், அந்த அதிகாரத்தை வந்து எந்த வழியில் நம்ம கைப்பற்றணுங்கிற அந்த அடிப்படை தார்மீக ஒரு நெறி அவர்கிட்ட இல்லை. பிரதமர் சொல்வது காங்கிரஸ் தான் நாட்டை பிளவுபடுத்துவது, இஸ்லாமியர்களை தொடர்ந்து பலகாலமாக தாஜா செய்து அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நாட்டை பிளவுபடுத்துகிறாங்கன்னு உங்கள் மீது விமர்சனத்தில் இல்லை. அதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் சரித்திரத்தை கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த நாட்டில் இருக்கிற மற்ற எல்லாருக்கும் வந்து குடியுரிமையும் இந்தியனாக இருப்பதும் வந்து பை சான்ஸ். இப்போ நான் வந்து இன்றைக்கி ஐ ஆம் அன் இந்தியன், இது எனக்கு வந்து பை சான்ஸ். எங்கள் அப்பா இந்தியனாக இருந்தார், எங்கள் தாத்தா இருந்தார், எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா இருந்தார். அவங்கள்ட்ட யாரும் வந்து கேட்கல, நீங்கள் இந்த நாட்டில் இருக்க போகிறீங்களா இல்லை நீங்கள் வேறு நாட்டுக்கு போகிறீங்களான்னு நீங்கள் கேட்கல. ஆனால் இந்த நாட்டில் இருந்த இஸ்லாமியர்களுடைய தந்தையர்கள்ட்டையும் பாட்டன்கள்ட்டையும் கேட்கப்பட்டது, நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்களா இல்லை பாகிஸ்தானுக்கு போகிறீங்களா? அப்போது அங்கே உள்ள ஜின்னா வந்து இவர்களை வா வான்னு கூப்பிடுறாரு. நம்முடைய இராணுவத்தில் இருந்த இஸ்லாமிய அதிகாரிகளை, அரசு பணியில் இருந்த இஸ்லாமியர்களை, பொதுமக்களை, பெரிய தொழிலதிபர்களை எல்லாம் வாக என்று கூப்பிடுகிறார். ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறாருங்கன்னா, அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஜின்னா பகிரங்கமாக வான் பண்ணுறாரு, இந்த ஊரில் உங்கள் நீங்கள் தினசரி செத்து செத்து தான் பிழைக்கணும், ஏன்னா நீங்கள் சிறுபான்மை, உங்களை வந்து ஒவ்வொரு நாளும் உங்களை வந்து இந்த கொலைவரி தாக்குதல், இந்த ஈனப்படுத்துதல், உங்களை வந்து கொச்சைப்படுத்துதல் எல்லாம் தொடர்ந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி சின்னா வந்து எச்சரிக்கிறார். மௌலானா அபுல்கலாம் ஆசாத் வந்து ஜின்னாவை சொல்கிறாரு, நீ பிரிச்சுட்டு போயிட்ட பாவி, நீ பிரிக்கலைன்னா நம்ம எவ்வளோ பெரிய ஜனமாக இருந்திருப்போம், நமக்கு எவ்வளோ மரியாதை இருந்திருக்கும். ஆனால் நேரு வந்து உறுதிமொழி கொடுக்குறார், இந்த நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் பொறுப்பு, அவர்கள் வந்து மற்ற குடிமக்களைப் போல மாண்போடு இருப்பதற்கான என்ன சட்டங்கள் செய்யணுமோ, என்ன உரிமைகள் கொடுக்கணுமோ அதை முறையாக நான் கொடுப்பதற்கு இந்த தேசத்தினுடைய முதல் பிரதமர் என்கிற முறையில் நான் பொறுப்புன்னு சொல்கிறார். அதற்கான ஏற்பாடுகளைத்தான் அவர் வந்து வலியுறுத்துகிறார். அதை வந்து நீங்கள் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா, கலைஞருக்கும் இதே மாதிரி ஒரு கேள்வி வந்தது. கலைஞர் வந்து சிறுபான்மை மக்களை பற்றி அதிகம் கவலைப்படுகிறாரே அப்படின்னு ஒரு கேள்விப்பட்டு வந்தப்போ அவர் வந்து சொன்னார், நமக்கு வீடுகளில் வந்து சவலை பிள்ளைன்னு ஒன்று உண்டு, அதாவது கடைசியாக பிறந்த குழந்தை கொஞ்சம் நோஞ்சானா, கொஞ்சம் வந்து மற்ற குழந்தைகளை மாதிரி தாட்டோட்டியமாக இல்லாமல் ஒரு மாதிரி வந்து நடக்கிறதுக்கு, இருக்கிறதுக்கு, பேசுவதற்கு எல்லாமே அந்த குழந்தைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வரும். அந்த குழந்தையின் மீது நான் சற்று ஒரு தாய் என்கிற முறையில் சற்று அதிக கவனம் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு. இன்றைக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா இந்த தாஜா செய்வது வந்து என்ன நடந்திருக்கிறதுங்கிறத நீங்கள் நம்ம பார்க்கணும்ல. இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையில், அவங்களுடைய முன்னேற்றத்தில், அவங்களுடைய வளர்ச்சியில் ஏதாவது ஒரு அதீதமான வளர்ச்சி இருக்கிறதா?
அவர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட வசதிகள் வாய்ப்புகள் இதை வைத்து அவர்கள் வந்து இந்துக்களை விட மற்ற மக்களை விட பல மடங்கு முன்னேறி இருக்கிறார்களா இருக்கிறார்கள் என்று சொன்னால் இவங்க சொல்கிறதுல நியாயம் இருக்குது. ஆனால் இன்றைக்குள்ள யதார்த்தம் என்ன, நம்ம 5000 ஆண்டுகளாக வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வராத, ஒரு சாலையில் நடக்காத, செருப்பு போடாத, என்னை பார்த்தாலே தீட்டு, உன்ட்ட பேசினாலே தீட்டு, இப்படி சொன்ன வந்து 5000 ஆண்டு வச்சுருந்தான் அந்த மக்கள். இஸ்லாமியர்கள் வந்து 1000 ஆண்டுகள் இந்த ஆட்டை ஆண்டவர்கள், 1000 இயர்ஸ் பாதுஷாக்களாக சுல்தான்களாக நவாபுகளாக இருந்தவங்க. ஆனால் இந்த 5000 வருஷம் அடிமைப்பட்டு கிடந்தவங்களை விட இவங்க 1000 ஆண்டுகள் ஆண்டவர்களின் நிலைமை மோசமாக இருக்குது. கல்வியில், வேலை வாய்ப்புகளில், பொருளாதாரத்தில் பல வளர்ச்சி குறியீடுகள், மனித வளர்ச்சி குறியீடுகள் எதை எடுத்துக்கொண்டாலும் இந்த லோவஸ்ட் ஸ்டேட்டாக வந்து முஸ்லீம்ஸ் தான். இல்லை, அந்த நிலையை இருக்குது. ஆமாம், பிரதமர் சொல்வது உங்களிடமிருந்து, இந்துக்களிடமிருந்து பறித்து சொத்துக்களை பறித்து இங்கே கொடுக்க போகிறாங்க, ஒரு பெரிய திட்டம் காங்கிரஸ்ட்டு இருக்குது. அதாவது த ப்ரூஃப் ஆஃப் த புட்டிங் இஸ் இன் ஈட்டிங் இட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து டேட்டா, இதெல்லாம் வந்து யதார்த்தம், வெரிஃபிகேஷன். யார் வந்து இந்த டேட்டாலாம் யார் எடுத்தா இன்றைக்கி ஒன்றிய அரசு, மாநில அரசு, ஒன்றிய அரசினுடைய ஏஜென்சிஸு, இன்றைக்கி சென்சஸ் இருக்குது, சென்சஸில் வந்து சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம கண்காண பார்க்குறோம், அதிகாரிகள் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸரில் எத்தனை பேர் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, இன்றைக்கி ஏதாவது இந்தியாவில் வந்து முதலமைச்சர்கள் எங்கேயாவது இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்களா, இன்றைக்கி வந்து ஒரு கேபினெட்டு 30 கோடி மக்கள் இருக்கிறாங்க, 30 கோடி மக்களுக்கு வந்து யூனியன் கேபினெட்டில் நாட் ஈவன் ஏ சிங்கிள் முஸ்லீம் கேபினெட் மினிஸ்டர், ஆளுங்கட்சியில் ஒரு நாட் ஈவன் ஏ சிங்கிள் எம்பி மெம்பர் ஆஃப் பார்லமெண்ட்டு. நீங்கள் வந்து பொருளாதார வந்து ஒரு குழு வச்சுருக்கிறீங்க, அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி வச்சுருக்கிறீங்க, எக்கனாமிக்ஸ் கமிட்டி வச்சுருக்கிறீங்க, இந்த மாதிரி முக்கியமான கமிட்டியில், கோர் கமிட்டியில் ஏதாவது ஒரு முஸ்லீமுக்கு இடம் கொடுத்துருக்குறோமா? நம்ம ஹைகோர்ட் ஜட்ஜஸில் எத்தனை பேர் முஸ்லீம்ஸு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸில் எத்தனை பேர் முஸ்லீம்ஸு, நீங்கள் தலைமைச் செயலாளர்களில் எத்தனை பேர் இஸ்லாமியர்கள்? ஸோ எங்கேயுமே ஐஏஎம்ஸில் இருக்காங்களா, ஐஐடியில் இருக்காங்களா? இதே மாதிரி நடுத்தட்டு வர்க்கம் தான் நம்முடைய த குரோத் இன்ஜின், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு, வக்கீல், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர், சிவில் சர்வன்ட்ஸு, டாக்டர்ஸு, இதில் எவ்வளோ பேர் இஸ்லாமியர்கள் இருக்காங்க. இப்போது திரிபுவாதம் பொய் அப்படின்னு சொல்கிறீங்க, பிரதமர் பேசுவது அவர் மன்மோகன் சிங் பேசியதிலிருந்து தானே அவர் எடுக்கிறார். மன்மோகன் சிங் இப்போ பழங்குடி பட்டியலின மக்கள்லாம் சொல்லி முக்கியமாக இஸ்லாமியர்கள், அதுதானே என்ன அந்த முக்கியமாக இஸ்லாமியர்கள்னு ஏன் பேச கேட்குறாங்க? இல்லை இல்லை, அதில் வந்து இதுதான் உண் முக்கியம். அதாவது அமங் த மைனாரிட்டிஸ் முஸ்லீம்ஸ், இல்லை எல்லா ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ்னு சொல்லிடுறாரு முதல்ல. ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ்னால் யாரெல்லாம் வர்றா? கிறிஸ்டியன்ஸ் வர்றாங்க, சீக்ஸ் வர்றாங்க, ஜெயின்ஸ் வர்றாங்க, பார்சிஸ் வர்றாங்க, முஸ்லீம்ஸ் வர்றாங்க. ஸோ அந்த மைனாரிட்டிஸில் வந்து அதிகமாக, ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து நல்ல டெவலப்டு மைனாரிட்டிஸ் தான். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டியன் எஜுகேஷன் இஸ் ஆவரேஜ் வந்து இஸ் மோர் தேன் த நேஷனல் ஆவரேஜ். ஜெயின்ஸ் வந்து எக்கனாமிக்கலி வெரி வெல், அண்ட் சீக்ஸ் ஆர் வந்து பை அஃபிஷியல்ஸாக இருந்தாலும் சரி தான், அவங்களுடைய வெளிநாடுகளுக்கு அதிகமான தொடர்புகள், அவங்க வந்து வெல் டெவலப்டு சொசைட்டி. பார்சிஸ் வந்து நீங்கள் கேட்க வேண்டாம், அவங்க வந்து நியூமெரிக்கலி வெரி லெஸ் அண்ட் ஈவன் த ஸ்மாலஸ்ட் குரூப்பு கூட ரொம்ப எக்கனாமிக்கலி. ஸோ எக்கனம் ஈவன் அமங் த மைனாரிட்டிஸில், ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸில் த ஒஸ்ட் சோசியல் ஸ்டேட்டஸ் வந்து முஸ்லீம்ஸு தான். அதைத்தான் அவர் சொல்கிறார். அவர் வந்து நான் அதுக்கு வந்து நீங்கள் அது அதைத்தான் அவர் சொல்ல முடியும். எப்படி ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எப்படி கொடுத்துட முடியும்? ஒரு அவர் ஒன்றும் பிரைம் மினிஸ்டர்னா விவரம் தெரியாத பிரைம் மினிஸ்டர். அவர் சோசியல் ஸ்டேட்டஸ் வந்து சச்சார் கமிட்டி அறிக்கை கொடுத்துருக்கு. தலித்ஸோட அவங்களுடைய நிலைமை மோசம், விமன் எஜுகேஷன் டோட்டலாக கிடையாது, லிட்ரஸி ரேட்டு டோட்டலாக கிடையாது, மார்டாலிட்டி ரேட்டு அவங்கள்ட்ட தான் அதிகம், இந்த மாதிரி யங் விடோஸ் அவங்கள்ட்ட தான் அதிகம், ஆர்ஃபண்டு சில்ட்ரன் அவங்கள்ட்ட தான் அதிகம், வருமானம் வந்து நேஷனல் இன்கம்மில் வந்து பெருக்கப்பட்ட இன்கம் அவங்களுக்கு தான் மிக மிக குறைவு. அவங்க ஒரே இடத்துல வந்து அவங்க பெர்சன்டேஜுக்கு அதிகமாக இருக்கிறது ஜெயிலில் தான் இருக்காங்க, அதுவும் விசாரணை கைதிகளாக இருக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய பாப்புலேஷனுக்கும் ஜெயிலில் இருக்கிற பாப்புலேஷனுக்கும் அதிகமாக இருக்கிறது அங்கே ஒரு இடம் தான் அவங்க. வேறு நீங்கள் கான்ஸ்டபுள்லேயோ, இராணுவத்திலேயோ, ஒன்றிய அரசினுடைய பணியாளர்கள்லேயோ எங்கேயுமே அவங்க இல்லை. நீங்கள் சமூக பொருளாதார நிலையை நாங்கள் ஆய்வு செய்வோம் அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் எடுத்துக்கிறாங்க, ராகுல் பேசினதையும் எடுத்துக்கிறாங்க. முக்கியமாக இஸ்லாமியர்களுக்கு பாத்திய உண்டு, அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் போய் சேரணும் அப்படி, இந்த இரண்டையும் இணைக்கிறப்ப அவங்களுக்கு பிரதமர் பேச்சு ஒரு சித்திரம். நீங்கள் வந்து டு யூ திங்க் தெர் இஸ் எனி லாஜிக் இன் தட் ஆர்குமெண்ட்? மன்மோகன் சிங் பேசினது எப்போ?
ராகுல் காந்தி பேசினது எப்போ? மன்மோகன் சிங் பேசினது வந்து நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் மீட்டிங்கில் எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸையும் உட்கார வச்சு பேசுகிறார். அதே சீஃப் மினிஸ்டர்ஸில் மோடி அன்றைக்கி உட்கார்ந்துருந்தார். அன்றைக்கி அப்ஜெக்ட் பண்ணாரா? அன்றைக்கி வெளியே வந்தோடனே இதை மாதிரி பிரைம் மினிஸ்டர் பேசினார்னு சொன்னாரா? சொல்லலையே. இன்னைக்கு பேசுகிற ராகுல் சொன்னதையும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் மோடி வந்து 13 வருஷத்துக்கு 14 வருஷத்துக்கு முன்னால் மன்மோகன் சிங் பேசுனதையும் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் எப்படி நீங்கள் கார்லேட் பண்ண முடியும்? டோட்டலி டிஃப்ரெண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸில் அவர் வந்து ஒரு ஒரு இந்த மற்ற முதலமைச்சர்களை கூப்பிட்டு பேசும்போது இப்படி நிறையா திட்டங்கள் போடுறோம், நிறையா செய்கிறோம், இவங்களுக்கெல்லாம் வந்து முன்னுரிமை கொடுங்க, இதெல்லாம் வந்து வந்து ஹேண்டிகேப்டு செக்ஷனாக இருக்குது, லெஸ் ப்ரிவிலேஜ்டு செக்ஷனாக இருக்குது, இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம போகிற திட்டங்களுடைய பயன் போகணும்னு ஒரு பிரைம் மினிஸ்டர் அட்ரஸ் பண்ணுறாரு. நீங்கள் அதை போய் வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு எலக்ட்ரல் எலெக்ஷன் ஸ்பீச்சில் ராகுல் காந்தி சொன்னதை எப்படி நீங்கள் ஒத்துக்கிட்டு பேசுகிறீங்க? அது வேற, இது வேற, தொடர்பு இல்லை, ரெண்டுக்கும் தொடர்பு, அது டிஃப்ரெண்ட் சர்க்கம்ஸ்டான்ஸ். இன்றைக்கி என்ன கேட்குற, ஒன்னுடைய கவர்மெண்ட்டு 10 வருஷம் இருந்திருக்கு, ஒன்னுடைய கவர்மெண்ட்டால் தான் அக்குமுலேஷன் ஆஃப் வெல்த் நடந்திருக்கு. இப்போ இந்த ஓவரால் வந்து அக்குமுலேஷன் ஆஃப் வெல்த் கம்பேரட்டிவ்லி எப்போ ஸ்டார்ட் பண்ணுது? 2014 பிறகு தான் அது வந்து பணக்காரருடைய எண்ணிக்கை வந்து கூடிக்கிட்டே வருது, பணக்காரருடைய இன்கமும் கூடிக்கிட்டே வருது. 1965 அதில் இருந்து ஏறக்குறைய 2014 வரைக்கும் அந்த இன்கம் கேப் வந்து பெருசாக இல்லை, வருமானம் வந்து பெருசாக இல்லை, ரிச்னஸ் வந்து வந்து டிஃபரன்ஸ் இருந்தது. ஆனால் 2014 பிறகு எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி அண்ட் ஆல்சோ இன்கம் இன்இக்வாலிட்டி ரெண்டும் வருது. எவ்வளவு அதிகம்னா உலகத்திலே மிக அதிகமான இன்கம் இன்இக்வாலிட்டி வந்து இந்தியா தான், நாட் ஈவன் இன் அமெரிக்கா. ஏன்னா அவங்க அமெரிக்காவில் வந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒன்ஸ் யூ பிகம் சூப்பர் ரிச் ஒன்று வந்து 50% கட் பண்ணிடுறாங்க, த ஸ்டேட் டேக்ஸ் இட். சாம் சொன்னது அதை தான், அதான் அவர் பிட்ரோடா சொன்னார். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கொரோனாவில் நாடே அடைச்சி கிடக்குது, ஃபேக்ட்ரிஸ் அடைச்சி கிடக்குது, கடைகள் மூடி கிடக்குது, வேலை வாய்ப்புகள் இல்லை, எல்லாம் வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டியே ஸ்டாண்ட் ஸ்டில். ஆனால் அத்தானி வந்து பெர் டே ஏர்னிங் 1000 crores. திரு ராகுல் காந்தி பேசியது, நாடு முழுவதும் இந்த கணக்கெடுப்பை நாங்கள் நடத்துவோம், ஒரு புரட்சிகர திட்டத்தை முன்வைக்க போகிறோம், இதை பகிர்ந்தளிப்போம் அப்படின்னு சொல்லுவதை பிரதமர் புரிஞ்சுக்கிட்டதுல எங்க தவறுன்னு சொல்றீங்க? நாடு முழுவதும், அதாவது பிரதமருக்கு வந்து புரிதல் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அதாவது வந்து அவர் வந்து வேணும்னே அதுக்கு ஒரு நெகட்டிவ் இன்டர்பிரேஷன் கொடுக்குறார். ஒவ்வொருத்தையும் எடுத்து அதை வந்து வேற மாதிரி வந்து நீங்க வந்து ஒரு நல்ல இன்டென்ஷன்ல மக்களுக்கு உதவ வேண்டும், இந்த நாட்டில் இருக்கிற அதிகமாக குவிந்து போய் இருக்கிற பெரும் செல்வத்தை அவர்களைத்தான் டாக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து நம்முடைய ஜிஎஸ்டி இருக்குல்ல, இப்போ 2 மாதமாக 3 மாசமாக வந்து வி ஆர் கோயிங் டு டச் 2 lakh crores. இந்த 2 lakh crores வந்து யார்கிட்டருந்து வசூல் பண்ணுறோம் அப்படின்னா, அதில் வந்து 65% ஆஃப் தி ஜிஎஸ்டி வந்து பெய்ட் பை த லோவஸ்ட் செக்ஷன் ஆஃப் த பீப்புள். இந்த பிரமிட்டில் வந்து இந்த லோவர் 50% இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் இந்த டேக்ஸை கட்டுறான். இந்த சூப்பர் ரீச் வந்து அவங்க பேர ஜிஎஸ்டி வந்து 5% தான். இன்கம் டேக்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த தடவை இந்த வருஷம் தந்திருக்கிற புள்ளி வரம் வந்து தனிப்பட்ட நபர்களுடைய டேக்ஸ் பூரா வந்து கூடியிருக்கு, ரியலைசேஷன் ஆஃப் டேக்ஸ் கூடியிருக்கு. பெர்சனல் அண்ட் அட்வொகேட், லாய், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், டாக்டர் அப்படின்னு கார்பரேட்டு டேக்ஸ் வந்து குறையுது. இப்போது ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு, நீ ரிசர்வ் பேங்கில் வந்து ரிசர்வ் ஃபண்ட் இருந்தது 2 lakh crores இருந்தது, அது எதுக்காக வேண்டி வச்சுருந்தது, சுதந்திரம் அடைஞ்ச காலத்திலிருந்து அந்த பணம் வந்து ஒரு பெரிய கலாமிட்டி, ஒரு அதுக்கு வந்து எடுத்து உதவி பண்ணுறதுக்காக வேண்டிய வச்சு, நீ வந்து அந்த பணத்தை வந்து வித்ட்ரா பண்ண கம்ப்ளீட்டாக. இதுவரைக்கும் எந்த பிரைம் மினிஸ்டரும் செய்யலை, எவ்வளோ பெரிய கிரைசிஸ் வந்தப்புறமும் செய்யலை, ஈவன் தங்கத்தை அடகுமைக்கும்போது கூட ரிசர்வ் பேங்கில் இருந்த ரிசர்வ் ஃபண்டை எடுக்கலை. நீ எடுத்து என்ன பண்ண, நாங்கள் எல்லோரும் கேட்டோம், என்ன கேட்டோம், இதை வந்து கொரோனா டைமில் இந்த எல்லாருக்கும் வந்து ஒரு கேஷ் டோல் கொடுங்க, ஒரு உதவி, ஒரு ஒரு ரேஷன் கார்டுக்கு 10,000 or 15,000 கொடுத்துங்க. ஆனால் என்ன பண்ணீங்க, நீங்கள் கார்பரேட் டேக்ஸை வந்து அந்த ஆண்டு வந்து நீங்கள் இது பண்ணிவிட்டு அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இந்த 2 lakh crores இல்லை, 2 விதமான அணுகுமுறை. இந்த செல்வத்தை பகிர்ந்தளித்தல நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் தெளிவுபடுத்தியிருக்கலாமா? ஏன்னா பிரதமர் வந்து அதை நடுத்தர மக்கள்,
வேலைக்கு செல்கிற மக்களிடம் கொண்டு போய் உங்கள் செல்வத்தை தான் பறிக்க போகிறாங்க அப்படின்ற இடமும், இந்துக்களிடமிருந்து பறிக்க போகிறாங்கன்ற இடமும் இருக்குல்ல, அந்த இடத்துல காங்கிரஸ் வந்து நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் தம்பி, அதாவது இந்த மாதிரி அக்யூசேஷனை தான் இவங்க தொடர்ந்து எப்பொழுதெல்லாம் ஒரு ப்ராக்ரெசிவ் பீஸ் ஆஃப் லெஜிஸ்லேஷன் வருதோ, இதை மாதிரி வந்து ப்ரோ புவர் ஏழை மக்களுக்கான நடவடிக்கைகளை எடுக்கணும்னு என்னைக்கெல்லாம் அன்னைக்கு இருந்த அரசாங்கங்கள் முயற்சி பண்ணுதோ, அன்னைக்கெல்லாம் வந்து மோடியும் மோடியுடைய முன்னோர்களும் சொன்ன ஆர்குமெண்ட்டு இதுதான், சமீந்தாரி முறையை அபாலிஷ் பண்ணோம். சமீந்தாரி முறையை அபாலிஷ் பண்ணும்போது இதே இந்து மகாசபா சமீந்தாரி அபாலிஷனை குறைக்கக்கூடாது, சமீந்தார்களெல்லாம் வந்து அப்போ வந்து பெரும்பாலையானவர் இந்துக்கள், அதில் வந்து முஸ்லீம்களும் இருந்தாங்க, அதில் எல்லோரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு மன்னர் மானியத்தை இந்திரா காந்தி அம்மா ஒழித்தாங்க. மன்னர் மானியத்தை இந்திரா காந்தி அம்மா ஒழிக்கும் போது இதே வந்து ஜனசங்கம் வந்து அன்றைக்கி வந்து பார்லமெண்ட்டில் வந்து எதிர்த்து, இதை வந்து மகாராஜாக்கள்லாம் இந்துக்களாக இருக்காங்க அவங்கள வந்து இவங்க வந்து எடுத்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னது. வங்கிகளை தேசியமயமாக்கும் போது இதே மாதிரி தான் பேசினாங்க, வங்கிகளையெல்லாம் பண்ணி காங்கிரஸ்காரங்களுக்கு அந்த அம்மா கொடுக்க போகுது, இந்திரா காந்தி வந்து நம்ம வங்கியில் இருக்கிற சேமிப்பெல்லாம் நம்ம காங்கிரஸ்காரங்களுக்கு தான் கொடுக்க போகிறாங்கன்னு தான் பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த நாட்டு மக்கள் அதை போன்ற நடவடிக்கைகளின் நியாயத்தை உணர்ந்து அந்த நடவடிக்கைகளை யார் எடுக்கிறார்களோ அவர்களோட இன்றைக்கி தான் ராகுல் காந்தி ரொம்ப கிளியராக சொல்லிட்டார, அதாவது 130 கோடி மக்களோடு நிக்க போகிறீர்களா, ஒரு 10 கோடீஸ்வரர்களோடு நிற்க போகிறலாம், இதுதான் இந்த க்வெஸ்சன் இன்றைக்கி எலெக்ஷனில். இன்றைக்கி மோடி எப்படி சுற்றி பேசினாலும் இந்த கேள்விக்குள்ளே வந்து தான் அவருக்கு அவருடைய ஆர்குமெண்ட் வந்து யாரும் நோபடி வில் வை இஸ் ஆர்குமெண்ட். இதில் தொடக்க கேள்வியின் நீட்சியாகவே பிரதமர் பேச்சு ஒரு குறிப்பிட்ட இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுன்ற அந்த விவாதம் வலுபெற்ற போது பாஜக தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இந்திய நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்களை சொல்ல, பிரதமர் வந்து ஊடுருவல்காரர்களை பற்றி பேசினார், அவங்க தான் இங்கே வந்து அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறார்கள், நாங்கள் இந்திய முஸ்லீமையே பேசலை, ஆனால் காங்கிரஸ் வந்து திசை திருப்பிடுச்சு, நாங்கள் முஸ்லீம்களுக்காக முஸ்லீம் பெண்களுக்காக என்னென்னலாம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு அவங்க பட்டியலிடுறாங்கல்ல. அதாவது மோடி பேசுனது தப்புன்னு மோடிக்கு தெரிஞ்சு தான் அவருடைய பேச்சில் அந்த வார்த்தைகளெல்லாம் எடுத்துட்டார். அவருடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் சொன்ன வார்த்தைகளெல்லாம் வந்து ஏன் எடுத்தார் அவர், இஃப் ஹி ஃபீல்ஸ் தட் அவர் அவங்கள தான் சொன்னாங்கன்னு அவர் சொல்லியிருப்பு, அவங்க வந்து அந்த மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தார்னா அந்த வார்த்தைகளை எடுக்க வேணாம். ஏன்னு கேளுங்க, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நம்முடைய அரசாங்கத்துக்கும் அரசாங்கத்தில் இருக்கிற சில முக்கியமான நபர்களுக்கும் எமிரேட்ஸில், சவுதி அரேபியாவில், ஐக்கிய அரபிய குடியரசுகளில் இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகளுக்கும் இருக்கிற நெருக்கம் வந்து மிகப்பெரிய நெருக்கம். இன்றைக்கி வந்து அதானி வந்து முதல்ல வந்து கீழே விழுந்த உடனே அவருக்கு ஃபஸ்ட்டு ஃபண்டிங் யார் கொடுத்தாருன்னா இவர் நம்ம அரபி எமிரேட்ஸ்லேருந்து தான் வந்தது, 3000 கோடி உடனே தூக்கி கொடுத்தாங்க. இன்றைக்கி நம்ம அஜித் தோவல் அவங்களுக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்கும் பெரிய நட்பு. இடையில வந்து சவுதி அரேபியா மன்னர் வீட்டிலருந்து ஒரு பொண்ணு வந்து வெளியே வந்தப்போ, அந்த பெண்ணு வந்து கடலில் ஒரு யாச்சத்தில் இருந்தப்போ மற்ற நாடுகள் எதுவும் பண்ணலை, ஆனால் இவரது மோடி அவர்கள் தான் தனியாக நம்முடைய இராணுவ நம்முடைய கப்பல் படையை அனுப்பிச்சு அவளை கொண்டு போய் அங்கே ராஜாட்டை கொண்டு ஒப்படைச்சி வந்தாங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, போக்குவரத்து இருக்குது, அதனால் அங்கே போய் அவங்கள கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அவர்கள் இவர்களுக்கு வேண்டியவர்கள், எதனால நம்மளை பார்த்து முதலீடுகள் நம்மகிட்ட வருது, ஏன் வந்து ரஷ்யாவோட சீனாவோட மற்ற வந்து ஆப்பிரிக்க நாடுகளை விட அரேபிய நாடுகளை விட இஸ்லாமிய நாடுகளை விட நம்ம ஏன் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க, நம்மகிட்ட வந்து ஒரு மதச்சார்பற்ற அரசு, ஒரு ஜனநாயக அரசு, வந்து டிரான்ஸ்பரண்ட் ஃப்ரீடம், ப்ரெஸ்ஸு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, ரூல் ஆஃப் லா, இதை எல்லாமே வந்து நீங்கள் வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸு பூரா டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னா எப்படி வரும்? நிறைவாக இதில் பிரதமரின் பேச்சு அது சரி தவறு என்பதை தாண்டி இரண்டாம் கட்ட தேர்தலில் எல்லாம் பிரதமர் பரப்புரை வியூகத்தை மாத்துறார், காங்கிரஸ் வந்து இந்துக்களுக்கு எதிராக போகுது, சொத்துக்களை பறிக்க போகுது, இந்த அணித்திரட்டல் மத ரீதியான அணித்திரட்டல் வட மாநிலங்களில் உங்களுக்கு நெருக்கடியாக வரும்? இல்லை, அவருக்கு வந்து ஒரு முதல்ல வந்து ஒரு பெரிய கட்சி, அதுக்கு வந்து முதல்ல வந்து ஒரு கன்சிஸ்டன்சி வேணும். பிரச்சாரத்தில் வந்து ஒரு லைன், எல்லாரும் என்ன பண்ணுற இந்த மாதிரி தேர்தலில் வந்து ஆளுகின்ற கட்சிக்கு வந்து ரெண்டு வாய்ப்பு, ஒன்று தன்னுடைய கடந்த கால சாதனைகளை சொல்லணும், அடுத்து நான் அடுத்து என்ன செய்ய போகிறேன்னு சொல்லணும், அதுதான் தேர்தல் அறிக்கை. எதிர்கட்சியாக இருக்கிறது என்ன சொல்லணும், கடந்த காலத்தில் இந்த அரசு இங்கெல்லாம் தப்பு பண்ணிடுச்சு, நாங்கள் வந்து இதெல்லாம் பண்ண போகிறோன்னு நாங்கள் ஒரு தேர்தல் அறிக்கை கொடுக்குறோம்.
இந்த பிரதமர் வந்து அவருக்கு விதிக்கப்பட்ட அந்த ரெண்டையுமே அவர் செய்யலை. அவர் ஆண்ட 10 ஆண்டு காலத்தில் என்ன செய்தாருங்கிறதையும் சொல்லலை, திரும்ப ஆட்சிக்கு வந்தால் நான் என்ன செய்ய போகிறோங்கிறதும் சொல்லலை. இது ரெண்டை பற்றியுமே அவரிடம் சொல்வதற்கு ஏதுமில்லைங்கிறதுனால தான் ஜனங்களை வந்து மத ரீதியாக பிரிக்கிறார். அதில் வாக்கு கிடைக்குமான்னு பார்க்குறார். அதில் வெற்றி கிடைக்குமா அவர்? கடவுள் வெற்றி கிடைத்தால் வந்து நம்ம இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை பார்த்து பரிதாபப்பட தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியாது. கடவுள்கிட்ட வேண்டுவதை தவிர வேறு வழி இல்லை. நான் வந்து அதான் சொன்னால் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் மீண்டும் தர்மம் வெல்லும்னு இருக்கிறான். அதனால் தர்மம் ஒரு நாளாவது வெல்லும் என்கிற நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். நன்றி திரு பீட்டர் அல்ஃபான்ஸ். என்ன நேயர்களை, மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புத்தகம் படிக்க நேரம் ஒதுக்க முடியலையா? வெறும் 20 நிமிடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ புத்தகங்களை இலவசமா கேட்க உடனே Magic 20 தமிழ் ஆப்பை டவுன்லோட் செய்யவும்.